Puan vakıfıyla வைதீகம் என்று சொல்லுவதற்குரிய அந்த மார்க்கம், அதற்கு உண்டான 10 விதமான பிரமாணங்கள் உண்டு. அந்த 10 என்கின்ற ஒரு எண்ணிக்கை, 8, 6 என்கின்ற எண்ணிக்கைகளுக்கு உட்பட்டு 3 பெரும் துறவியர்கள் அதை வகுத்தார்கள்னு பார்த்தோம். அதாவது ஜைமினியும் கிருதகோடியும், அடுத்தது வியாசனும். வியாசன் 10, கிருதகோடி 8, ஜைமினி 6. இந்த 10-னுக்கும் அந்த பிரமாணங்களுக்கு அவர்கள் பெயர் கொடுத்தார்கள். எது? காண்டல், கருதல், உவமம், ஆகமம், அருத்தாபத்தி, இதுவரைக்கும் 5. அடுத்தது ஐதீகம் 6, அபாவம் 7, மீட்சி 8, ஒளி அறிவு 9, அதுக்கப்புறம் உண்டா நெறி என்கின்றது 10. இந்த 10-னுடைய சார்பாய், இந்த 10-னை பிரமாணமாக கொண்டு, இந்த உலகு என்பது யாது, இந்த உலகில படைத்தல் என்கின்ற ஒன்று எவ்வாறு நிகழ்கிறது, இந்த உலகிலே படைக்கப்பட்ட பொருளாகிய நம்மை போன்ற மானுடர்கள் ஆத்துமான்னு எடுத்துக்கொண்டால், இந்த ஆத்துமாவுக்கும் உலகினுக்கும் உண்டான தொடர்பு, இந்த ஆத்துமா உலகோடு பரம்பொருளோடு வைத்துக் கொள்ளக்கூடிய இயைபு, இவற்றையெல்லாம் இந்த 10 விதமான பிரமாணங்களின் மூலமாக வைதீகம் விளக்குகிறது. இதுல ஒவ்வொரு பிரமாணத்தையும் இனி விரிவா பார்க்கும். அதாவது இந்த பொருளில் உண்மை புலம் கொள்ள வேண்டும்னு சொல்லி காட்சியை பார்த்தோம் போன வகுப்புல. நான் மீண்டும் இதை நினைவுபடுத்தினாதான் இந்த தத்துவம் மனசுல நிற்கும். இந்த காட்சி என்பது 5 பொறிகளினால் நுகரப்படும் புலன் உணர்வு. அதாவது மெய்யினால் தீண்டுதலும், கண்ணினால் காணுதலும், மூக்கினால் வாயினால் சுவைத்தலும், காதினால் கேட்டலும். அத பின்னாடி வள்ளுவர் எழுதுகிறார், ஊறு சுவை ஒளி நாற்றம். இந்த மாதிரியான 5-னின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு எழுதினார் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல. இந்த 5-ன் வகைமைப்பாடுகளை எவன் தெரிந்திருக்கிறானோ அவனால் தான் இந்த உலகினுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடியதாகிய தொடர்பை அறிந்து கொள்ள முடியும்னு வள்ளுவரும் எழுதினார். அதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர், பொறிகளாகிய 5, புலன்களாகிய 5, ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் என்று சொல்லி, இவைகளோடு புருடன் என்று சொல்லக்கூடிய 5, 5, 25, அதனோடு சேர்ந்து 26 என்கின்ற தத்துவங்களை அவர் விளக்குவார். இவை எல்லாவற்றினுக்கு அடிப்படை எதுனா இந்த வைதீக நெறி. ஏனென்றால் வேதம் என்று ஒன்று சொல்லப்பட்டதன் பிறகு அந்த வேதங்களில் சொல்லப்பட்டவைகளை புரிந்து கொள்ளுதற்கு, அந்த வேதங்கள் எவைகளை விளக்குகின்றனவோ அதை முறையாக அறிந்து கொள்ளுதற்கு சில பிரமாணங்கள் வேணும். அதாவது பிரமாணங்கள்னா ஒரு கொள்கையை அறிந்து கொள்ளுதற்கு உரியதாகிய கோட்பாடு. ஏன்னா அந்த கோட்பாடுல சில வரையறுத்த செய்திகளின் மூலமாகத்தான் ஒரு கொள்கையை உணரும். இப்ப ஆர்க்கிமிடீசினுடைய தத்துவம் இருக்கிறது என்றால், முதல்ல என்ன வரையறை செய்கிறார்? ஒரு திடப்பொருள் நீரிலே மூழ்கக்கூடியதும், மூழ்கியதன் பின் கரையாததுமாக இருக்கக்கூடிய திடப்பொருள்னு விளக்கம் அதுக்கு. திடப்பொருளாக இருக்கக்கூடிய உப்பை நீருக்குள்ள போட்டோம்னா கரைஞ்சிரும். ஆகவே ஒரு திடப்பொருள், ஒரு மரத்துண்டுனா நீர் மேல மிதக்கும், அது மிதவை விதியா மாறிடும். ஆனால் இந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்துல திடப்பொருள்னு வரையறை செய்கிறார். ஒரு திடப்பொருள் நீரினுள் மூழ்குகின்ற பொழுது, கொள்கை அவருது, அதற்கு கோட்பாட்டை வரையறை செய்கிறார். மூழ்குகின்ற பொழுது அதனால் வெளியேற்றப்படக்கூடிய நீர் அதனது எடையும் இந்த பொருளினது எடையும் சமமாக. அப்போ ஒரு கொள்கையை விளக்குவதற்கு ஒரு கோட்பாட்டை வரையறை செய்கிறோம்னா அதுல சில கண்டிஷன் இருக்கு.
இதுக்கு பேரு பிரமாணங்கள்னு பேர். இந்த பிரமாணத்துல முதல்ல காட்சி என்பது கண்ணால் வண்ணமும், மருளில் காட்சி ஐவகையாகும், கண்ணால் வண்ணமும் செவியால் ஓசையும் நன்னிய மூக்கால் நாற்றமும் நாவால் சுவையும் மெய்யால் ஊறும் எனச் சொன்ன இவை இவை கண்டு கேட்டு உயிர்த்து உண்டு உற்று என்ன செய்யணுமா, துக்கமும் சுகமும் என துயக்கு அற அறிந்து. அடுத்த சித்தாந்தம், இந்த ஐந்தினால் ஏற்படக்கூடிய அந்த புலன் செயல்பாடுகளினால ஒவ்வொருவனும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கலாம், துன்பத்தையும் அனுபவிக்கலாம். துக்கமும் சுகமும் இவைகளை அறிந்து, துக்கமும் சுகமும் என துயக்கற அறிந்துன்னா எந்த விதமான தடுமாற்றமும் தடையும் இல்லாமல் அறியவும். இது முதல் பிரமாணம். என்ன காரணம்னாக்க, இந்த உலகத்தின் கண் உண்டான எல்லா பொருள்களுக்கும் இந்த ஐந்தினால், இப்போ ஒரு மலர் இருக்கிறதான்னு கேட்டா மூன்று நிலைகள்ல உணரலாம். ஒன்று, மலரை கண்ணின் மூலமா பிரத்யக்ஷமா பார்க்கலாம், அதனது வடிவு தெரியும், வண்ணம் தெரியும், அதிலிருந்து வரக்கூடிய மணம் என்பது நம்ம மூக்குக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்கிறோம், ஒரு மலரிலிருந்து ஒரு மலரை பிரித்தறிகிறோம். மூன்றாவது, தொடு உணர்ச்சியும் இருக்கும். அப்போ ஒரு பொருளுக்கு பிரத்யக்ஷமாக இந்த ஐந்தும் இருக்கலாம், இந்த ஐந்துல நான்கு இருக்கலாம், எல்லாம் ப்ராபபிலிட்டி தியரிஸ் தான். மூன்றும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம், ஒன்றும் இருக்கலாம். ஆனால் இவைகள் இருக்கக்கூடிய அளவுல எது முதலாக நிற்கும், எது இரண்டாவதுன்றதற்கு தொல்காப்பியம் இலக்கணம் சொல்றது. இந்த முதல் நிலையில இருக்கிறது தொடு உணர்வு தான், அதுக்கு பேர் உற்று அறி உயிர்னு எழுதுறாரு. உற்றறி உயிருக்கு அடுத்தது எதுன்னா வாய். தொடு உணர்ச்சியும் இருக்கும், உண்ணுதற்கு வாயும் இருக்கும். அதற்கு அடுத்த நிலை மூக்கு. தொடு உணர்ச்சி, உண்ணுதற்கு வாய், நுகருதற்கு மூக்கு. அதற்கு பிறகு கண். நான்காவதாக இருப்பது கண். ஐந்தாவதாக இருப்பது செவி. ஆகவே இந்த படிநிலையில நாம் ஒவ்வொன்றினையும் உணர முடியும். ஒரு நல்ல இசை கேட்கிறோம்னாக்க நுணுக்கமா என்ன பார்க்கலாம், அந்த இசை என்ன ராகத்தினுக்கு உரியதுன்னு ஆய்ந்து சொல்லுவது ரொம்ப நுணுக்கம், அந்த இசைத்துறையில தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுல அந்த இசையானது இசைக்கப்படுகின்ற பொழுது அதன் கண் உள்ள தாளம், அதுவும் ஓசையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், அதன் கண் பயன்படுத்தப்பட்ட வாத்தியங்கள் ஓசையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இது இசை என்கின்ற பொதுமை செய்தியையும் நாம் கேட்பதினால் தெரிந்து கொள்ளுகிறோம். அதனோடு நில்லாமல் அந்த இசையை பகுத்து இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் அந்த குரல்கள் எல்லாம் நம்முடைய நினைவிலே பதிவுகளாக இருந்தன என்றால் இது யாருடைய குரல் என்று கூட சொல்ல. இதெல்லாம் பிரத்யக்ஷம்னு பேர். இதுல மயக்கமோ குழப்பமோ இருக்கக்கூடாது. இவைகளினால் விளையக்கூடிய நன்மையும் தெரிந்திருக்க வேண்டும், தீமையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் துக்கமும் சுகமும் என துயக்கு அற அறிந்து, தடையில்லாமல் அறிந்து, உயிரும் வாயிலும் மனமும் ஊன்றி, பயில் ஒளியோடு பொருளிடம் பழுது இன்றி. எப்படி உயிரும் வாயிலும், அதனுடைய தன்மை உயிர், வாயில்னா இந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து பொறிகள் இந்திரியங்கள், இவைகளின் மூலமாக வாயிலும் மனமும் இவைகளை கொண்டு மனத்துல பகுத்து ஆராய முடியும். அதான் இப்ப சொன்ன
ஒரு இசைக்கலைஞன்னு சொன்னா அவன் யார் என்று கேட்ட மாத்திரத்துல மனதில் அவனுடைய குரல் பதிந்திருந்தால் நம்மால இனம் பிரித்து அறிய முடியும். பாடக்கூடிய பாடல்களின் ராகத்தை இனம் பிரித்து அறிய முடியும். தாளங்களை இனம் பிரித்து அறிய முடியும். அதுல பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவிகளை இனம் பிரித்து அறிய முடியும். ஆகவேதான் வாயிலும் மனமும் ஊன்றி பயில் ஒளியோடு பொருள் இடம் பழுது இன்று. அது என் பயில் ஒளி அப்படின்னாக்க கண் பார்வையினால ஒன்றை பார்க்கணும்னா அதுக்கு சூரிய ஒளி வேணும், சந்திர ஒளி வேணும், இன்றைய நவீனத்துவத்துல விளக்குகள் வேணும். ஆகவே பயில் ஒளினா சூரியனது சந்திரனது ஒளியினால் ஒளியோடு பொருள் இடம் பழுது இன்று. இது ரொம்ப அழகு. பிரத்யக்ஷத்துல எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. நீங்கள் காணக்கூடிய பொருள் அதற்கு உரிய இடம் எதுன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். பழுது இன்றி குற்றமே இல்லாம் சுட்டு அறிதல், அவைகளை சுட்டி அறிதலும் பொருண்மை மாத்திரையை பார்த்த மாத்திரத்துல சொல்றது சுட்டி அறிதலும். அடுத்தது திரிதல், ஒன்றை மற்றொன்றாக பார்த்தல். பிரத்யக்ஷ பிரமாணத்துல இதெல்லாம் சிக்கல். கொஞ்சம் ஒளி குறைவா இருக்கட்டும், போற பாதையில ஒன்று கீழே கிடந்ததுன்னா இது கயிறா பாம்பான்னு தெரியாது. நீங்க வேதவாதத்தை புரிந்து கொள்ளும் போது சங்கரர் இந்த மூணுத்தையும் சொல்றார். பிரத்யக்ஷ பிரமாணத்தை சொல்லும் போது சொல்றார், இது ரோப் ஆர் சர்பென்ட், மற்றொன்று கட ஆகாசவாதம். எப்படி கடம்னா மண்பானை, அது மண்ணாக இருக்கும் போது அதுல பானை தெரியாது, அது பானையாக செய்யப்பட்டதன் பின் அது மண் என்று தெரியாது பானைன்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த பானையை நொறுக்கினால் மீண்டும் மண்ணாயிடும். இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்துல நமக்கு திரிபுகள் ஏற்படும். ஒன்றை மற்றொன்றாக அறிந்து கொள்ளுதல், ஒன்றை மற்றொன்றாக தவறாக புரிந்து கொள்ளுதல், இதுதான் வந்து உலகத்துல வந்து அவித்தியாவா இருக்கிறது. இந்த உலகத்துல நாம பலவற்றை திரித்து உணர்ந்து கொள்ளுகிறோம். அதனால பயில் ஒளியோடு பொருள் இடம் பழுதின்றி சுட்டு அறிதல், சுட்டல் மன்னிக்கணும் அறிதல் சுட்டல் திரிதல். அடுத்தது கவர்கோட் தோன்றாது, அதாவது எந்த மாதிரியான விபரீதமும் தோன்றாமல் காணக்கூடிய காட்சி தெளிவா இருக்கணும். அதுல விபரீதமானவற்றை நாம் புகுத்தி தவறான நோக்கில ஒன்றை புரிந்து கொண்டு விடக்கூடாது. ஆகவே சுட்டல் திரிதல் கவர்கோல் தோன்றாது, அதை விபரீதமாக அறிந்து கொள்ளாமல் கிட்டிய தேச நாம சாதி குணக்கிரியையினால் அறிவது ஆகும். நம்மால் பார்க்கப்படக்கூடிய பொருளானது எப்படியா தேச நாம சாதி, அதனினுடைய பிறப்பிடத்தினாலும் தேசம், அதற்கு இடப்பட்ட பெயரினாலும், அதற்கு கொடுக்கப்பட்ட இனப்பிரிவினாலும், அது கொண்டுள்ள குணத்தினாலும், அதனால் செய்யப்படக்கூடிய செயலினாலும் தெரிந்து கொள்ளும். அதுதான் தேசம் நாமம் சாதி குணக்கிரியையினால் அறிவது ஆகும். எவ்வளவு விளக்கம் பாருங்க. அடுத்தது ஒன்று காண்டல், காண்டலுக்கு இவ்வளவு விளக்கம். ஆகவே பிரத்யக்ஷ பிரமாணம் என்பது எளிதானதுன்னு தெரியும், கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுன்னு இல்லை. அவ்வாறு தெரியக்கூடிய பொருளை ஒன்று ஒளியினது உதவியினால் திரிபற உணர வேண்டும், இந்திரியங்களினால் அவைகளை சரிவர அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு இறுதியாக சொல்லப்பட்ட அதன் அந்த பொருள் தோன்றிய தேசத்தினால் அதனது தன்மை மாறும். அது தோன்றி அதற்கு கொடுக்கப்பட்ட நாமத்தினால் அதன் தன்மை மாறும், அதற்கு உரிய இன வகையினால் தன்மை மாறும், நான்காவது அது கொண்டுள்ள குணம், அதனால் செயல்படக்கூடிய செயல்கள்.
ஸ்திரீ. இந்த ஐந்தினால் பிரத்யக்ஷமானது பகுத்து ஐயம் இல்லாமல் திரிபு இல்லாமல் விபரீதமாக ஒன்றை உணராமல் மிகச் சரியாக துல்லியமாக உணருவதற்கு இந்த பிரத்யக்ஷம் என்பதுதான் தொடக்க கால பிரமாணம். இல்லைன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தை வைத்துக் கொண்டுதான் இனி வரக்கூடிய அனுமான பிரமாணத்துக்கும் போக முடியும், உபமான பிரமாணத்துக்கும் போக முடியும். உதாரணம், கண்ணுக்கு முன்னாடி எரியிற நெருப்பை பார்க்கும். அவ்வாறு எரியக்கூடிய நெருப்பு அந்த எரிகின்ற பொழுது அதனால் தோன்றக்கூடிய புகையை பார்க்கும். இது பிரத்யக்ஷமாக திரிபு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அப்ப அதனுடைய தன்மையை தெரிந்து கொள்ளுகிறோம். அது வெம்மையானது, எரியிற நெருப்பு. அந்த குணம் என்ன? புகையானது நுகர்வோரினது மூச்சை அடைக்கும். அது எது குறித்து என்ன பொருளை கொண்டு அந்த தீ எழுப்பப்படுகிறதோ அந்த பொருளினது தன்மை அந்த வரக்கூடிய புகையில் இருக்கும் மூக்குக்கு தெரியும். அப்ப இது பிரத்யக்ஷமா நாம பார்க்கிற உண்மை. பின்னர் எங்காகிலும் புகையை கண்டோம் என்றால் ஏற்கனவே முன்பு பிரத்யக்ஷமாக பார்த்த நெருப்பும் அதனால் தோன்றக்கூடிய புகையும் நம்ம மனதுல பதிந்ததினால் எங்கெல்லாம் புகை காணுகிறோமோ உடனே அனுமானம் செய்கிறோம், இங்க நெருப்பு இருக்கலாம். ஆகவே அடிப்படை பிரத்யக்ஷம், அதிலிருந்துதான் அனுமானம் போக முடியும். இது ஒரு வெளிப்படையான விளக்கத்துக்கு சொல்றேன். அதிலிருந்து தான் உபமானம் போக முடியும். நெருப்பினால் எரியக்கூடியதை பிரத்யக்ஷமா தொட்டு பார்த்துட்டோம்னா ஊறு உணர்ச்சியில சூடுன்னு தெரியும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? உபமானமா சொல்ல முடியும். நெருப்பின் இடையே வைத்த பொருள் எவ்வாறு சுடுமோ அது போல அவமானம் சொல்றோம். யாருக்கேனும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்கிறதுன்னா தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்றோம்? நெருப்பா கொதிக்கிறது. அந்த இடத்துல நெருப்பு உபமானமாக போய் மாறுகிறது. எது அடிப்படை? பிரத்யக்ஷமாக நீங்கள் நெருப்பை தீண்டியதினால் அது எந்த அளவினுக்கு உங்களை சுட்டதோ அது போல இப்பொழுது தொடப்படக்கூடிய உடல்ல ஒருவனுக்கு காய்ச்சல் இருக்கு, அந்த உடல் சுடுவதை பார்த்த உடனே என்ன பண்றேன்? முடிவுக்கு பண்ணிடுறோம், இது வந்து உபமானம். ஆகவே நீங்கள் என்ன பிரமாணங்களை கொண்டு வந்தாலும் அந்த பிரமாணங்கள் முதல்ல காட்சி அளவையாகத்தான் இருக்கிறது. அந்த காட்சி அளவையிலிருந்து தான் அடுத்த அடுத்த படிநிலைக்கு போக முடியுமே ஒழிய காட்சி அளவை என்கின்ற ஒன்று இல்லாமலோ அல்லது அதை புறந்தள்ளி விட்டோ மற்ற அளவைகளை கொண்டு வந்து உங்களால் சேர்க்க முடியும். அதனாலதான் பின்னாடி வந்த பல சமயங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்ட இந்த காட்சி அளவை பெருமளவிலே செல்வாக்கு பெற்றுவிட்டதினால பின்னர் தோன்றின பல மதங்கள் இந்த காட்சி அளவையை எடுத்துக்கொள்ளவே இல்லை. காட்சியின் மூலமாக ஒன்று தெரிந்தானா, தெரிந்ததன் பிறகுதான் ஒன்றை ஏற்றுக்கொள்வோன்னு பிற மதங்கள் எடுத்துக்கணும். அந்த மதங்கள்ல சொல்லப்பட்ட கடவுளர்களை நீங்க காட்சி அளவையில சொல்ல முடியாது. இஸ்லாமில் அல்லாஹ் காட்சி அளவில் சொல்ல முடியாது, உருவம் கொடுக்க முடியாது. உருவம் கொடுத்தீர்கள் என்றால் அது தவறு அவர்களுடைய மத கோட்பாட்டின் அடிப்படையில். அவருக்கு மட்டுமல்ல, அல்லாவிற்கு மட்டுமல்ல, முகமது நபிக்கும் உருவம் கொடுக்க முடியாது. அல்லாவதுதான், அல்லாஹ் என்கின்ற ஒருவரை யாரும் பார்க்கவில்லை, பார்த்து அறியவில்லைன்னு சொல்லிக் கொள்ளவும். முகமது நபியை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவருடைய மனைவியார் கதீஜா, மகள் ஃபாத்திமா. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவருக்கு உருவம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒன்றை நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்த்து விட்டீர்கள் என்றால் அந்த பொருளினது குணம் தெரிஞ்சிரும், கிரியை தெரிஞ்சிரும், தேச நாம சாதி தெரிஞ்சிரும். இப்ப அந்த பொருள் பற்றின மதிப்பீடுகள் மாறும். யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் என்ன சொன்னார்?
கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தன். அவரால் சொல்லப்படக்கூடிய எட்டு குணங்களும் ஒரு சாதாரண மானுடனால் என்ன முயற்சி செய்தாலும் எட்டி பிடிக்க முடியாது. தன்வயத்தனாதை, எதனையும் தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளுதல் நடக்கவே நடக்காது. தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கள். பேரருள் உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இப்படி சொல்லிக்கொண்டே போனால் இதுல ஒன்றை கூட மனிதன் எட்டி பிடிக்க முடியாது. அதனால வரம்பு கடந்த குணங்களை ஒருவனுக்கு சொல்லிட்டோம்னா குணவிசேஷத்தினால அவனை நெருங்க முடியாது. எப்பொழுது நம்முடைய குணவிசேஷத்தினால் அவனை நெருங்க முடியாதோ அவன் மேலானவன் பரம்பொருள், முடிஞ்சு போச்சு. இதற்குத்தான் இவைகளை சொன்னது. அதே போல நாமம், நமக்கு ஒரு நாமம் இருக்கிற மாதிரி அவனுக்கு நாம விசேஷங்கள் ஏராளம். எழுதுறார் இல்லையா மாணிக்கவாசகர், ஓர் உருவும் ஓர் பேரும் இல்லாதானுக்கு ஓராயிரம் பேர் சொல்லி தள்ளேனம் கொட்டோமோ. ஆகவே அதனாலதான் பின்னாடி வந்த மதங்கள் எல்லாம் இந்த பிரத்யக்ஷத்தை முன்னெடுக்கல. ஏனென்றால் பிரத்யக்ஷமாக ஒன்று தெரிந்து விட்டது என்றால் அதனினுடைய மதிப்பானது அளவு கடந்ததுன்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷமா அந்த பொருளினது உருவமோ அதனது குண இயல்புகளோ தெரியாத வரைக்கும் நீங்கள் எதனை வேண்டுமானாலும் சொல்லலாம். கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவ குமரனான இயேசுநாதருக்கு உருவம் உண்டு. தேவகுமரனுக்கு உண்டான தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய த ஹோலி ஃபாதர் உருவம் கிடையாது. உருவம் கொடுத்து வரையறுத்து விட்டீர்கள் என்றால் அவர்களினது எல்லை வரையறுக்கப்பட்டுவிடும். இப்ப அவர் மீது நீங்கள் கூறக்கூடிய தெய்வீக தன்மை கேள்விக்குள்ளாகிடும். அதனாலதான் பின்னாடி வந்த எந்த அடியவர்களோ வழிமுறைகளை மானுடர்கள் கடைபிடித்து ஈடேறுவதற்கு உண்டான செயல்களை சொன்னார்களே ஒழிய கடவுளை தேடிக்கொண்டு போன்னு அவர்கள் சொல்ல முன் வரல. புத்தர்கிட்ட போய் கேட்டார், கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு. திருப்பி கேட்கிறார், நீங்கள் மனிதர்கள் எல்லோரையும் பார்த்து விட்டீர்களா? ஏனென்றால் பிரத்யக்ஷமாக ஒரு பொருளுக்கு வரையறை செய்துட்டோம்னா கடவுள் கொள்கை தோத்து போயிடும். அதனாலதான் நம்முடைய வைதீகங்களிலும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சனாதனங்களிலும் கடவுளை எல்லையற்றவராக எந்த விதமான உருவங்களுக்கும் உட்படுத்தி பார்க்கலாம். மீனா பார்க்கலாம், பன்றியா பார்க்கலாம், ஆமையா பார்க்கலாம், ஒரே இறைவனை பல வடிவங்கள்ல பார்க்கலாம். அது ஏற்றுக்கொள்ள வடிவம், மானுட வடிவம், விலங்கு வடிவம், பறவை வடிவம், எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கலாம். ஏனென்றால் அவன் இன்ன வடிவங்களுக்கு உட்பட்டு இருப்பான் என்று சொல்ல முடியாமல் போனால்தான் அவனுக்கு பெருமை. ஆகவே நீ காணக்கூடிய எல்லா வடிவங்களிலும் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்கணும். பின்னாடி வந்த பாரதியார் மோர்கொண்டு என்ன பண்ண, காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலா. காக்கைன்ற ஒரு சாதாரண பறவை, அதனுடைய இறகுல இருக்கிற கருப்பு நிறம் உன் மேனியின் கருப்பு என்று. கேட்கக்கூடிய ஒலிகள் எல்லாம் உனது கீதை ஒலி அல்லது உன்னுடைய புல்லாங்குழல் ஒலின்னு கேட்கிறேன். அப்போ அவனை இன்ன உருவத்தினுக்குள் இருக்கிறான் என்று வரையறுத்து விட்டீர்கள் என்றால் அவனுடைய எல்லை குறைஞ்சிருக்கும். ஆகவே காணக்கூடிய ஈவன் காணாத பல உருவங்களிலும் அவன் தன்னை கொண்டு பொருத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் எங்கும் வியாபித்தவனா மாறிடுறான், அவன் பரம்பொருள் ஆகிடுறான். கடவுளை இப்படித்தான் உணர ஆரம்பிச்சு. நான் வேடிக்கையாக இந்த மாதிரி தத்துவங்களை விளக்கும் போது சொல்லுவது உண்டு, கடவுள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாம செய்ய முடியும். நம்மால் படைக்க முடியும், நம்மால் காக்க முடியும், நம்மால் அழிக்க முடியும். என்ன சிக்கல், நமக்கும் கடவுளுக்கும் நம்மால் படைக்கப்பட்ட ஒன்றினுள் நாம் இருக்க மாட்டோம், இருக்க முடியாது.
ஆனால் கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றினுள்ளும் அவன் இருக்க முடிகிறது. நம்மால் காக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் காக்கப்படக்கூடிய பொருள்னு தனியா பிரிக்கலாம், காத்தல் என்கின்ற செயலை தனியா பிரிக்கலாம், காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்ம தனியா பிரிச்சுடலாம். ஆனா கடவுளால் காக்கப்படக்கூடிய ஒன்று, அந்த பொருள் காக்கப்படுவதோடு காக்கப்படுவதற்குண்டான கடவுளும் அதனுள்ளேயே நின்று கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய அழகு எதுன்னா அழித்தல் தான். நாம் ஒன்றை அழித்தோம்னாக்க அது அழித்தல் என்பது நம்மிலிருந்து வேறுபட்டதுன்னு பார்க்கிறோம். கடவுள் சொல்றான், இல்ல நான் அழிக்கிறேன் என்றால் அது என்னோடு உடன்பட்டதுன்னு. அதனாலதான் உலக உயிர்கள் எல்லாம் அவனோடு கலக்கின்றன. அவன் எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்குகிறான். நம்ம பொறுத்த வரைக்கும் அழிவு என்பது ஒன்றை நம்மிலிருந்து பிரித்து வேறுபட்டு நிலையில இல்லாமல் செய்வது அழிப்பு நம்ம பொறுத்த மட்டும். நான் கடவுளை பொறுத்த மட்டில் அழிவு என்பது ஒன்றை அவன் அழிக்கிறான் என்றால் அந்த பொருளை தன்னுள் ஒடுக்குகிறான். ஏனென்றால் எப்பொழுது தேவையோ மீண்டும் அந்த பொருளை அவனால் ஓங்க செய்ய முடியும். நம்மால முடியாது. அதனாலதான் இந்த காட்சி என்று சொல்லக்கூடிய அளவை வலுவானது. வேதங்கள்ல இந்த பிரத்யட்ச பிரமாணத்தை ரொம்ப அழகாக விளக்குகிறார். நம்ம கேட்கிறோம் இல்லையா, கடவுளை பார்க்க முடியுமா? முடியும். இந்த பிரத்யட்சமாக சொல்லக்கூடிய பிரமாணத்திற்கு நீங்கள் உட்பட்டு அந்த பிரமாண வழி நின்று நீங்கள் ஐயம் திரிபு அற உணர தலைப்பட்டீர்கள் என்றால், அறிய தலைப்பட்டீர்கள் என்றால் உங்களால் கடவுளை காணும். இது போலியான வாதத்துக்கு சொல்றது இல்லை. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த பிரமாணங்கள் என்கின்ற அளவைகள் அறிவியல் சார்புடைய அளவைகளாக இருக்கின்ற பட்சத்தில் காட்சி அளவையின் மூலமாக நாம் நம்மை உருவாக்கிய, நாம் வாழும் உலகை உருவாக்கிய ஏனைய பிற கோள்களை உருவாக்கி அதை வான வழியில முறையாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தா என்கின்ற ஒருவனை நம்மால் காண இயலும். ஏனென்றால் பிரத்யட்சமாக நம்முடைய யோகியர்களும் துறவியர்களும் கண்டதினால்தான் அதை பிரமாணமாக சொல்ல முடிஞ்சது. காணாத ஒன்றினுக்கு பிரமாணம் கொடுக்க முடியாது. ஆகவே நம்ம யோகியர்களும் துறவியர்களும் பிரத்யட்சமாக கடவுளை கண்டார்கள். அவ்வாறு கண்ட கடவுளை இந்த ஐந்து பொறிகளினால் உணர முடியும்னா, அந்த பொறிகளுக்கு அடிப்படையான புலன்கள் அவைகளினால் பகுத்து அறிந்து சூரிய ஒளி சந்திர ஒளிகளினது துணை கொண்டு தடையில்லாமல் உணர முடியும். அவ்வாறு உணரக்கூடிய அந்த பொருளுக்கு அது தோன்றக்கூடிய இடம், அந்த பொருளினது தன்மை இவைகளை தெளிவாக அறிந்து கொண்டு சுட்டாகவும் திரிதலாகவும் விபரீதமாகவும் பொருள் கொள்ளுதற்கு வாய்ப்பு கொண்டு இவைகளை ஐந்தின் அடிப்படையாக தேச நாம சாதி குணக்கிரியைகளின் மூலமாக புரிந்து கொண்டு முடியும். இதான் அடிப்படை. அடுத்தது கருதலுக்கு பிறகு கருதல் கருத்தளவாவது குறிக்கோள் அனுமானத்தானும் ஏய தகைமை உணரும் தன்மையது ஆகும். அனுமானம் அனுமானித்தல் என்றால் ஏற்கனவே தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை யூகித்தல். ஏன்னா இந்த அனுமானம் என்பது ஏற்கனவே அந்த பொருளினால் ஓர் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால் அதன் துணை கொண்டு ஏற்கனவே கொண்ட அனுபவத்தை கொண்டு இனி காணக்கூடிய பொருளினை தன்மையை நீங்கள் அனுமானம் செய்யலாம். ஆகவே அனுமான அறிவு என்பது ஏற்கனவே பிரத்யக்ஷத்தினால் பெறப்பட்ட ஒன்றுதான், ஏற்கனவே காண்டலினால் பெறப்பட்ட ஒன்றுதான். இப்ப உதாரணம், ஒரு இனிப்பான பொருளை பார்க்கிறீர்கள், அதை வாயில இட்டு சுவைக்கிறீர்கள், சுவைத்து எஞ்சிய இனிப்பை வைக்கிறீர்கள்,
அந்த இனிப்பை சுற்றி சில எறும்புகள், சில ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈக்கள் வருகின்றன. இதை பார்த்த உடனே நீங்க என்ன அனுமானிக்கலாம்? வேறு எங்காகிலும் ஒரு பொருளை சுற்றி எறும்புகளும் ஈக்களும் இருந்தால் கொஞ்சம் பொதுவான அனுமானம் சொல்லலாம், இது ஏதோ ஒரு இனிப்பு வகையை சார்ந்த பொருள், அதனால்தான் ஈக்கள் மொய்க்கின்றன, எறும்புகள் சூழ்ந்திருக்கின்றன. இது அனுமானம். ஏனென்றால் நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்த்த ஒன்றை கொண்டு அது மனதில் பதிந்ததினால, அந்த காட்சி மனத்தில் இருக்கிறதுனால, அதனுடைய விளைவாக எந்த ஒரு இனிப்பை சுற்றியும் வண்டு அந்த ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈக்களும் எறும்புகளும் இருக்கின்றன என்று அனுமானம் செஞ்சுவிடும். இது தவிர்க்க முடியாது. அதனாலதான் என்ன அனுமானம் என்பது, அனுமானித்தல், அனுமானமாவது சாத்தியத்தை ஒழிய சம்பவியாததாகிய சாதனத்தால் சாத்தியத்தை பற்றி பிறக்கும் ஞானம். நீலகேசி விளக்கம். சாத்தியம்னா ஏற்கனவே நிகழ்ந்த ஒன்று, சாத்தியப்பட்ட ஒன்று, ஏற்கனவே நிகழ்ந்தது. அந்த நிகழ்ந்த ஒன்றினுடைய விளைவாக ஏற்பட்ட நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியினால் பெறப்பட்ட அறிவு, அந்த அறிவு இருப்பதினால் ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இதனது சாத்தியம் இது என்று அனுமானித்து விடலாம். அதுக்குதான் சொன்ன புகையை பார்த்த மாத்திரத்தில் நெருப்பு உண்டு என்று அனுமானித்தார். Then there is a smoke, there will be a fire. Western logic அதுதான் அனுமானம். ஆகவே குறிக்கோள் அனுமானத்தனும் ஏய தகைமை உணரும் தன்மைத்து ஆகும். இந்த அனுமானம் மூன்று வகையாகும். அது பொது, எச்சம், முதல் என்று சொல்லப்படும். மூவகை உற்றது இந்த அனுமானம். ஒன்று பொது, இரண்டாவது எச்சம், மூணு முதலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்ற. பொது எனப்படுவது சாதன சாத்தியம். சாதனம்னா ஏது, சாத்தியம்னா துணி பொருள். இதற்கு காரணம் இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும், முடிச்சிடும் இல்லையா? ரொம்ப இயல்பு. மழை தண்ணீர்ல நனைந்தால் நிச்சயமாக உனக்கு நீர்க்கோவையோ காய்ச்சலோ பிடிக்கும். என்ன அடிப்படை? பொதுவான தேரிய வகுப்பு. இது இவ்வாறு இருந்தால் விளைவு இவ்வாறாகத்தான் இருக்கும்னு அனுமானம் பண்ணிடு. இது பொதுவான அனுமானம். இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கலாம். இந்த பொதுவான அனுமானத்திலிருந்து விலகலாம். இல்லை, நான் மழையில நினைஞ்சிருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகலையே, நீங்க சொல்லலாம். அது போல அதீதமான கார உணர்வை உண்ட உணவை உண்டால் வயிறு கெடும். இது பொதுவான அனுமானம். இதுக்கு விலக்கு கொடுக்கலாம். இல்லை, நான் ரொம்பவே நிறைய காரம் சாப்பிடுவேன், என்ன ஒன்றும் பண்ணினது இல்லை, விலக்கு உண்டு. ஆனால் இன் ஜென்ரல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பாருங்க ஆங்கிலத்தில். அது போல சில அடிப்படையான விளக்கங்கள் பொதுமையினால் பெறப்படும். இது இவ்வாறு இருந்தால் விளைவு இவ்வாறாகத்தான் இருக்கும் என்று அனுமானிக்கிறது. இதுக்கு பேர் பொதுன்னு பேர். அப்புறம் ரெண்டாவது சாதனம் சாத்தியம். அந்த அனுமான அளவை பொது, சாதன சாத்தியம். எது பொது எனப்படுவது சாதன சாத்தியம். இன்ன நிகழ்வு விளை. சாதனம்னாக்க காரணம், ஏதுன்னு பேர். இன்ன காரணம் இருக்கிறதுனால இது இதுவாகத்தான் இருக்கும். இப்போ தொடக்க காலத்துல ரொம்ப இயல்பா நமக்கு தெரிஞ்ச ஒரு மென்மையான துணி எதுன்னா பட்டு. நமக்கு தெரிஞ்ச துணி பட்டு துணிதான். அப்போ பட்டு துணியை தீண்டி பார்த்த பழக்கத்துல அது மென்மையாக இருக்கிறது, தொடு உணர்ச்சியில வழுவழுப்பாக இருக்குன்ற காரணம் தெரிஞ்சதினால இது பட்டுன்ற முடிவுக்கு வந்தோம் இல்லையா?
பின்னாளில் செயற்கையாக பட்டறைகள் உருவாக்கப்பட்டன. சிந்தட்டிக் யான்ஸ், டெரீன். அதை தொடுகின்ற பொழுது இதே அந்த மென்மை தன்மை இருக்கிறத பார்த்து உடனே என்ன பண்ணும், அதுக்கு இது இயல்பாக கிடைக்கிற பட்டு, அது செயற்கை பட்டுன்னு ஒரு காரணத்து. ஏன் என்றால், காரணம் தொடுகின்ற பொழுது அது மென்மையாக வழுவழுப்பாய் இருக்கு. ஆகவே இது பட்டின் வகையை சார்ந்தது அல்ல. இயற்கையா கிடைக்கிறதா இல்லை, உடனே விளக்கம் சொன்னோம். இயற்கையா கிடைக்கிறது பட்டு பூச்சியின் மூலமா உருவாக்கப்படுகிறது. இது செயற்கையான பட்டு, வேதியியல் முறையினால் உருவாக்கப்படுவது. ஆகவே துணி பொருளையும் கொடுத்தோம். அப்ப வழுவழுப்பாய் இருக்கிறதெல்லாம் பட்டு. ஏது வழுவழுத்த தன்மையோடு இருப்பது காரணம் பட்டுன்னு சொல்லுவோம். துணி பொருள் என்ன, இந்த பட்டு ஒன்றிலிருந்து பிரிதொன்று எவ்வாறு வேறுபட்டதுன்னு சொல்ல அனுமானத்தில் அந்த மாதிரி பிரச்சனை. உதாரணம் சொல்லலாம், வேற விதமா நமக்கு புரிஞ்ச உதாரணம். புகைய பார்க்கிறோம், அங்க நெருப்பு இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறோம். ஆனா அந்த புகையோடு மிதந்து வரக்கூடிய நறுமணத்தை நுகர்றோம். இல்லை இல்லை, இங்க வந்து எதுவும் எரியல, யாரோ பெருமளவிலே தூபம் போடுகிறார். முடிஞ்சு போச்சா? இப்ப அனுமானம் செய்து விடுகிறோம் காரணத்தை வச்சுட்டு. புகைவதினால் அங்கு நெருப்பு இருக்கும்னு அனுமானிக்கிறோம். ஆனால் அந்த புகை என்கின்ற ஒன்றை ஏதுவாக கொண்டு தீர்மானத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இல்ல வரக்கூடிய புகையில நல்ல நறுமணம் இருக்கு, ஆகவே பக்கத்துல ஏதோ கோவில் இருக்கின்றது போல இருக்கிறது, அங்கு பெருமளவிலே தூபம் போடுகிறார். நறுமணப் பொருளை கொண்டு தூபத்தை எழுப்புகிறார்கள். அந்த மனம் இது எரியறதுனால வந்தது இல்லை. அப்போ ஒரு புகை, அதை ஏதுவாக கொண்டு காரணத்தை அறிய முடியும். ஆனால் அந்த ஏதுவை கொண்டு நாம பகுத்தும் பார்த்திட முடியும். ஆகவேதான் பொது எனப்படுவது சாதன சாத்தியம். எல்லாத்தையும் கடவுள் கொள்கையோட பொறுத்து பொறுத்துப்பார். சாதனம் என்கின்ற பொருள்களை கொண்டு இது எதனால் சாத்தியப்படுவதுன்னு தெரிஞ்சு வச்சு. அடுத்து, இவை அன்வயம் என்கின்ற ஒன்று. இவை அன்வயம் என்றாயிருந்தும், இந்த அன்வயமாக இவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவங்களை சொல்லும் போது சில பரிபாஷைகள் தெரிஞ்சிடும். அன்வயம் தன்வயம்னு ரெண்டு சொல் உண்டு. அன்வயம் என்றால் உங்களிலிருந்து வேறுபட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்க உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் இடையே தொடர்பு எதுவும் கிடையாது. அனுமானத்தை அன்வயமாக தெரிந்து கொள்ளலாம், அனுமானத்தை தன்வயமாகவும் தெரிந்து கொள்ளலாம். உங்க இயல்பான உடல் சூட்டிலிருந்து அதிகமான சூடு உங்க உடம்புல தெரிஞ்சதுன்னா நீங்க உடனே அனுமானிக்கலாம், எனக்கு காய்ச்சல் இருக்கிறது. இது தன்வயம். அந்த வெப்பம் உங்கள் உடலிலே ஓடுவதினாலே நீங்கள் அந்த வெப்பத்தின் தன்வயமாக மாறி, இயல்பான வெப்பம் இவ்வளவுதான் இருக்கும், ஆனா உடம்பு கொஞ்சம் கதகதப்பா இருக்கு, ஆகவே எனக்கு காய்ச்சல் வருகிறதோ அல்லது வந்து விட்டதோன்னு அனுமானம் பண்ணிடலாம். இது தன்வயம். அன்வயம் என்பது எங்கோ ஏற்படக்கூடிய பெருமளவினான புகையை பார்த்து அங்கு நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றது. இதுக்கு பேரு அன்வயம். அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கல. ஆனால் அன்வயப்படுத்தி கொண்டு அங்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை உங்களால் அனுமானிக்க முடியும். இந்த மாதிரி கடவுள் கொள்கைகளை இப்படித்தான் ஆராயும். உங்களுள் ஏற்படக்கூடிய ஒளி தன்வயத்தினால் ஏற்பட்ட கடவுள் நம்பிக்கை.
மாற்றாருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்கள் அறிகின்ற பொழுதோ, அதன் காரணத்தை ஆராய்கின்ற பொழுதோ, அப்ப நீங்க அனுமானிக்கிறீர்கள் இது கடவுளினால் ஏற்பட்டது. ஆகவே இந்த கடவுளை அனுமானத்துல தன்வயத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம், அன்வயத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லும் போது நம்மை அறியாமல் நாம சொல்லுவோம், எல்லாம் கடவுளோட கிருபை இருந்த தொண்டுதான் இப்படி நடந்திருக்கு. ஜாக்கிரதை. நமக்கு நடக்கின்ற பொழுது கடவுள் போல ஒருத்தர் வந்து இவ்வளவு பண்ணினார். ஆகவே இந்த அனுமானம் என்பது நம்பயத்தினுக்கும் உட்படும், அன்வயத்தினுக்கும் உட்படும். ஆகவேதான் இவை அன்வயம் என்றாயிருந்தும் கடந்து இகழ் யானை காண ஒலி கேட்டோன் மேற்கோள் கொடுக்கல. யானை காண ஒலி கேட்டோன், எங்கேயோ ஒரு மணி சத்தமோ யானையினது பிளிரல் ஒலி கேட்ட உடனே யானை வருகிறது. பழமொழி அதுதானே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. இது எப்படி கண்டுபிடிச்சார்கள்னா, பழைய காலத்துல யானைக்கு மேல இருக்கிற அம்பாரியில அங்கிருந்து கயிறு தொங்கி யானையினுடைய வயிற்றுல ரெண்டு பக்கமும் மணி தொங்க விடப்பட்டது. இந்த யானை ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கின்ற பொழுது வயிறு அசையும். அப்போ அந்த ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில மணி ஒலி கேட்டுண்டு ஒரு இயல்பான இடைவெளியில இன்டர்வெல்ல அந்த மணி கேட்கும். அதை கேட்டு பழகிட்டோம்னா இந்த ஒலி கேட்கின்ற பொழுதெல்லாம் யானை வருகிறது. அதனால கடந்து இகழ் யானை காண ஒலி கேட்டோன் உடம்பு எழில் யானை அங்கு உண்டென உணருதல். அந்த யானையினது மணி ஒலிய கட்ட மாத்திரத்தினாலே அவன் உடனே அனுமானிச்சிடுறான், இது யானைக்கு கட்டப்பட்ட மணி, இப்படிப்பட்ட ஒலிப்போடு வந்தால் அது யானை உடல்ல இருக்கக்கூடிய மணியினால் வந்த ஒலி, ஆகவே அங்கு யானை வருகிறது. அதுக்குதான் விளக்கம் கொடுத்தார், உடங்கழில் யானை யானை அங்கு உண்டு என உணருதல். முதல் நிலை. அடுத்தது அனுமானத்துல எச்சம். எச்சம்னா எஞ்சி நிற்கிறது, மீதி நிற்கிறது. எச்சம் என்பது வெள்ள ஏதுவினால் அறிந்து கொள்ளுதல். அது என்ன வெள்ள ஏது? வெள்ளமாகிய சாதம். ஏதுன்னா காரணம் பொது பொருள். அது வெள்ள ஏதுவினால் நிச்சயத்தலை மழை நிகழ்வு உரைத்ததல். திடீர்னு நம்ம பகுதியில வாய்க்கால்லையோ ஆறுகளிலோ நிறைய தண்ணி ஓடுறது, மழை பொழிந்ததன் எச்சம் இந்த வெள்ளம். எங்கோ மழை பொழிந்திருக்கிறது, நம்ம செய்திகள்ல கூட என்ன பார்க்கிறோம், மேட்டூரில் நீர்வரத்து அதிகம். எங்க மழை பொழியக்கூடிய இடங்கள்ல மிகுதியான மழை பொழிந்ததினால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மிகுந்து காணப்படுகிறது. எச்சம் நிகழ்ச்சி எங்கோ நடந்து விட்டது, நடந்து முடிந்ததன் பின் எஞ்சிய விளைவாக வெள்ளம் வருகிறது. இப்ப எச்சத்தினால் அனுமானம் செய்யலாம். எங்கோ ஊதுவத்தி எரிந்து முடிந்ததன் பின் காற்றுல அந்த வாசம் வந்தவுடனே எங்கோ ஊதுவத்தி எரிந்து இருக்கிறது, அதனால் இந்த நறுமணம் வீசுகிறது. ஆச்சரியம், இந்த அனுமானத்தை எங்க பார்ப்போம்னா, இது உங்களுக்கு மேற்கோளாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. மழை எங்கோ பொழிந்ததினால் கண் முன்னாடி தோன்றக்கூடிய வெள்ளத்தை கொண்டு அனுமானிக்கிறோம். மழை பொழிந்தது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லு. இதுல இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தாக்க இது மூணு காலத்திலையும் எச்சத்தை சொல்ல முடியும். மூணு காலத்திலும் இந்த அனுமானத்தை சொல்ல முடியும். நிகழ்காலத்துல சொல்லும் போது வீட்டுல ரொம்ப இயல்பா தெரிஞ்சு வச்சிருப்போம். உணவு சமைக்கின்ற பொழுது அதனது கொதி நிலையிலேயே தெரிந்து கொள்வோம், அதற்கு இடப்பட்ட உப்பு சரியா குறைவாங்க. அது நிகழ்கால எச்சம்.
எதிர்கால எச்சத்தை சொல்லுவோம். தமிழ் இலக்கணத்துல ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்துவோம் அது. எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின் உறுதியாய் மழை வரும். மழை வருவதை எறும்புகள் முன்கூட்டியே உணர்ந்து என்ன செய்யும், தாங்கள் இட்ட முட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மேடான நிலப்பகுதிக்கு போயிடும். மழை நீரினால் அவைகள் சேதமடைந்து விடக்கூடாதுன்னு. ஆகவே இனி வரப்போகிற மழைக்கு முன் யோசனையாக இவைகள் செய்யக்கூடிய செயல், அந்த செயலின் எச்சத்தை கொண்டு இனி மழை வரலாம்னு யூகிக்க முடியும். கிராமங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த யூகத்தை சொல்லுவார்கள். தட்டான் தாழ பறந்தால் கெட்டாது மழை வரும். தட்டான்றது டிராகன் ஃபிளை. இதெல்லாம் அனுமானம், இதெல்லாம் இயற்கையை தெரிந்து கொண்டு அப்புறம் கடவுளுக்கு போகணும். ஆகவே எச்சத்தினால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறுல அல்லது வாய்க்கால்ல வெள்ளம் அதிகமாக வருகின்றதை பார்த்த உடனே எங்கோ மழை பொழிந்திருக்கிறது. மழை பொழிந்ததனது எச்சம் வெள்ளம். ஆகவே ஏதோ ஒருவன் எங்கோ படைத்திருக்கிறான். இந்த தேரியை தான் அனுமானத்துல தான் பின்னாடி ஒரு திரைப்படத்துல கூட கையாண்டார்கள். கயாஸ் தேரியன். உலகில ஏதோ ஒரு கோடியில ஒரு நிகழ்வு நிகழுகின்றது என்றால் அதன் எதிர் விளைவாக வேறு எங்கோ ஒரு பகுதியில் ஆபத்து வரப்போகுது. நம்ம சுனாமி வந்தபோது உணர்ந்தோம். கடல் நீரானது கிடுகிடு என்று உள்வாங்கியது, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய காலத்துல சுனாமியை கேள்விப்பட்டது கூட கிடையாது. இலக்கியங்கள்ல நாலாம் சங்க இலக்கியங்கள்ல கடல் கோள் வந்ததுன்னு படிச்சிருக்கோம். புகார் கடல் கோளினால் அழிந்தது மணிமேகலையிலேயே படிச்சிருக்கோம். ஆனால் கடல் கோள்னா என்னன்னு யாரும் பார்த்ததில்லை. அந்த சுனாமி வந்தபோது கடல் மல்லையில கடலுக்குள் இருந்த கோவில் வெளியே வந்தது. மற்றைய ஊர்கள்ல சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள்ல அலையினது வேகத்தால ஊருக்குள்ள இருந்தவெல்லாம் பல பேர் செத்தும் போவோம். நம்ம பார்த்ததில்லை. ஆகவே இப்ப என்ன ஆயிற்று, எங்கேயாவது கடல் உள்வாங்கினதுன்னா பயம் வந்துடுறது. முதல் முறை சுனாமி ஏற்பட்ட பொழுது திருச்செந்தூர்ல கடல் அலைகள் பெருமளவுக்கு உள்வாங்கின, அவளுக்கு புரியவே இல்லை. இது போன்றதாகிய காட்சி அவர்கள் பார்த்ததில்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேதாரண்யம் போன்ற பகுதிகள். இது ஏன் என்று நினைத்து ஆச்சரியத்தோடு பார்க்க வர மிக வேகமாக அலைகள் பெருக்கெடுத்து. இதுதான் அனுமானம். இனிமே எப்ப கடல் உள்வாங்கினாலும் என்ன பண்ணுவோம், அனுமானம் சுனாமி வரப்போகிறதுன்னு முடிவு பண்ணுவோம். எச்சம், இந்த எச்சத்தை நாம் அனுபவித்திருப்போம். ஆகவே எங்கு மழை பொழிந்ததோ அதன் விளைவாக நாம நீர்ப்பெருக்கை பார்ப்பது போல உலகத்துல ஏதோ ஒன்றின் காரணமாக தோன்றியதன் பின் அதன் விளைவாக நமக்கு வினைகள் தோன்றுகின்றன. ஆகவே எச்சம் என்பது வெள்ள ஏதுவினால் நிச்சயத்தலை மழை நிகழ்வு உரைத்தல். வெள்ளத்தை பார்த்த அளவுல நிச்சயமாக எங்கோ மழை பொழிந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்லுதல். இந்த எச்சத்தினால முதலென மொழிவது கருக்கொள் முகில் கண்டு இது மழை பெய்யும் என இயம்பிடுதல். வானம் இருட்டிண்டு வர்றதை பார்த்தோன்னு என்ன சொல்றோம், அப்பா கிழக்கு பக்கம் நல்லா இருட்டின் இருக்கு, கடுமையா மழை வர. இது முதல் ஒன்று தோன்றுவதற்கு உண்டான மூல காரணத்தை சொல்லுதல். இதெல்லாம் அனுமானத்தினால் அறிந்து நல்ல எல்லா பகுதிகளிலும் ஆழ்ந்த இருண்ட மேகம் வந்த உடனே என்ன முடிவுக்கு வந்துருவோம், ஒன்று சிலு சிலுன்னு வேற காத்தடிக்கிறது, கிழக்கு பக்கமெல்லாம் மேகம் இருண்டு இருக்கின்றன, ஆழ்ந்த இருட்டோட இருக்கு, நிச்சயமாக மழை வரும். இது முதல்னு. ஆகவே அனுமானத்தை நாம் எப்படி பிரிக்கலாம், ஒன்று பொதுவானது, இரண்டாவது எச்சம், மூன்றாவது முதல்னு பிரிக்கும்.
இந்த மூன்றின் அடிப்படையில் ஒரு அனுமானத்தை நம்மால் கொள்ள முடியும். இன்னைக்கும் இது தமிழ் பேச்சு வழக்கில் சொல்லும் போது சொல்லுவோம், அனுமானத்தை உற்றது உரைத்தலும் உருவது கூறல்னு சொல்லுவோம். தமிழ் இலக்கணத்தோடு சேர்ந்து படித்தாதான் இந்த பகுதிகள் புரியும். அதாவது தொல்காப்பியர் எழுதுற சொல்லதிகாரத்துல வினா விடைன்னு ரெண்டு எடுத்துக்கிறார் பேச்சு வழக்கில். ஒன்று வினான்னா கேள்வி, விடைன்னா பதில் சொல்லுது. இது நேர்மையா இருக்கணும். என்ன இலக்கணம் எழுதினார்? செப்பும் வினாவும் வழால் ஓம்பல். செப்புன்னா பதில் சொல்றது, வினான்னா கேள்வி கேட்கறது. இதுல நேரடித்தன்மை இருக்கணும், குழம்ப கூடாது. சொல்ல வந்தவர் பேச்சு வழக்கில் சிலவற்றை அனுமானமாக சொல்ல முடியும், அதையே நீ விடையா தான் ஏத்துக்கணும். இப்ப சாப்பிட்டியான்னு கேட்கிறோம், இதுக்கு நேரடி பதில் என்ன? ஒண்ணு உடன்பாடா இருந்தா சாப்பிட்டேன்னு சொல்லணும், எதிர்மறையா சொல்லணும்னா சாப்பிடவில்லைன்னு சொல்லணும். முடிச்சு போச்சு. என்னைக்கான நாம இது போன்றதாகிய பதில எப்பவாவது தான் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டியா இவ்வளவு சீக்கிரமாவா? முதல் பதில். ஏனென்றால் நாம் உண்ணக்கூடிய காலம்ன்றது வேற ஒரு நேரம், அதுக்கு முன்கூட்டியே கேட்கிறாய், இவ்வளவு சீக்கிரமாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ப. சாப்பிட்டியான இன்னுமா? இப்ப நான் இன்னும் நான் சாப்பிடாமல் இருப்பேனா? நான் சாப்பிட்ட வேலை முடிந்து விட்டது, ஆகவே சாப்பிட்டு விட்டேன்னு போறோம். உற்றது கூறல் சாப்பிட்டியான்னு கேட்டேக்க இல்லை, வயிறு வலிக்கின்றது, அதனால என்னால் சாப்பிட முடியாது. உருவது கூறல் எல்லாம் அனுமானம் தான், சாப்பிட்றியா இல்லை ஒரு மாதிரியா இருக்க வேண்டாம். உருவது இதை விட நான் இந்த ஒரு மாதிரியா இருக்கிறது, இந்த உணவு உண்டதினால் மேலும் வலுப்பட்டு விடும். இவையெல்லாம் பதில்கள் தான், இவையெல்லாம் அனுமானங்களே. உங்களால் அனுமானங்கள் இல்லாமல் பேச முடியாது. பிரத்யக்ஷமாக பேசுவதை காட்டிலும் அனுமானங்களாகத்தான் வாழ்க்கையில நாம பல விஷயங்களை முடிவு செய்கிறோம். பல நேரங்கள்ல அது தவறாக போகின்றன என்பது நம்ம தலையில் எழுத்து. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில பல விஷயங்களை அனுமானம் செய்யும். சொல்றோம் இல்லையா, பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கு பொது, ஆனால் இது நல்லதாக இருக்கும்னு அனுமானம் பண்றோம். அப்புறம் வாங்கி அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதை மாதிரி மோசமானது எதுவும் இல்லை. அனுமானம் சிலதை பார்த்த உடனே என்னது பார்க்கறதுக்கே ஷேப் சரியில்லையே, ரொம்ப அழகாக இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம். கல்யாண பந்திகள்ல உட்கார்ந்து உண்ணுகின்ற பொழுது சில பொருளை உண்ணுதற்கு வைப்பான், அதனுடைய தோற்றத்தை பார்த்தோடனே மனசுக்குள்ள நமக்கு ஒரு கவலை வந்துடும், என்ன பார்வையிலேயே இது இப்படி இருக்கே, இது எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்குமா, அதையும் மீறி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது பண்ணுமா, இல்ல வயிற்றை கொடுத்துருமா, கவலை எல்லாம் அனுமானம் தான். ஆகவே வாழ்க்கையில நம்ம பெரும்பாலான அனுபவங்கள் எல்லாம் அனுமானங்களினாலேயே பெறுகின்றோம், அது சரியா தப்பான்னு யோசிக்கிறது கிடையாது. கேட்டா உடனே விளக்கம், பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது, ஆகவே இது நல்லது செய்யாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அனுமானம் ஒருவனினுடைய புறச்செயல்களோ புறத்தோற்றமோ அவனுடைய பேச்சோ இவைகளை கொண்டு அவனை பற்றின ஒரு மதிப்பீடை நாம் அனுமானம் பண்ணிடுறோம். நம்மால் அனுமானிக்கப்பட்டன எல்லாம் சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சிலதை பொதுவாக அனுமதிக்கிறோம், இதுதான் பிரச்சனை. கடவுட்கொள்கைகள்ல இதுதான், தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த அனுமானங்கள், இந்த அனுமானங்களுக்கு உரிய தீர்மானங்கள்ல தெளிவு இருந்தால் இந்த அனுமானம் சரியா. அனுமானங்களை கொண்டு மட்டுமே நாம் ஒன்றை தீர்மானிக்க கூடிய அளவிற்கு வருகிறோம்னா அனுமானங்கள் தவறாக போயின் தீர்மானங்களும் தவறாகும். முதல் கோணலானால் முற்றும் கோணலாகும். இதெல்லாம் ரொம்ப உதாரணம், சாதாரண விஷயம். இந்த அனுமானங்கள்ல நாம் பல நேரங்கள்ல தவறான முடிவுகளுக்கு உட்படுகிறோம், தவறான மதிப்பீடுகளை செய்து விடுகிறோம்.
சில நேரங்கள்ல தவறான அணுகுமுறைகளை கடைபிடிக்க முன்வருவதும் இதெல்லாம் தான் ஆபத்து. ஆகவே அனுமானம் அதற்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான காரண காரியங்கள் சரியாக இருக்கின்ற வரை அனுமானம் சரி. எப்படி? படைக்கப்பட்ட ஒரு பொருளை கண்முன் பார்த்த மாத்திரத்தில் பொதுவான ஒரு கொள்கைக்கு வருகிறோம். படைக்கப்பட்ட பொருள் பிரத்யட்சமாக கண்முன்னே தெரிவதனால் இதை படைத்தவன் என்கின்ற ஒருவன் இருந்தாக வேண்டும் என்று அனுமானிக்கிறோம். உலகம் படைக்கப்பட்டது. ஆகவே இதை படைக்கப்பட்ட உலகத்தை கொண்டு இதனை படைத்தவன் ஒருவன் இருந்தாக வேண்டும் என்று அனுமானிக்கிறோம். ஏனென்றால் நம்மால் படைக்கப்பட்டவைகளை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மால் படைக்கப்பட்டவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு படைக்கப்பட்டது, இவைகளை படைத்த ஒருவன் இருப்பது போல உலகம் என்கின்ற ஒன்று இருப்பதினால் அது படைக்கப்பட்டது என்றால் படைக்கப்பட்ட ஒருவன் இருக்க வேண்டும். பொதுவான தத்துவத்துக்கு. ஆகவே அனுமானம் என்பது வலுவானது, ஆனால் அதற்கு நீங்கள் காட்டக்கூடிய காரண காரியங்கள் சரியா? ஏதும் சொல்லுங்கள். ஏது என்கின்ற காரண காரியங்கள் ஒழுங்காக இருந்தால் கடவுளை பற்றின கோட்பாடுகள்ல இந்த அனுமானங்களை கொண்டு புரிந்து கொண்டு விட முடியும். அடுத்த கேள்வி கேட்கறது, அடுத்த அனுமானத்துக்கு சொல்றது. ஒரு நாற்காலியை பார்க்கிறோம். இந்த நாற்காலி என்கின்ற ஒன்று செய்யப்பட்ட பொருள் என்றால் செய்தவன் யார்? அதை செய்தற்கு உண்டான ஒரு கலைஞன், ஒரு கார்பெண்டர், ஒரு ஆசாரி சொல்லு. இந்த உலகம் படைக்கப்பட்டது என்றால் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அனுமானிச்சு. அடுத்தது, இந்த நாற்காலி படைப்பதற்கு மூல காரணம் துணை காரணம்னு ரெண்டு இருக்கு. மூல காரணம் யாருன்னா ஆசாரின்னு சொன்னா, எதன் துணை கொண்டு இதை படைத்தான்? துணை காரணம் சொல்லி அனுமானிக்கணும். ஆகவே மூல காரணம் ஆசாரி, துணையாக அதற்கு அதுவாதல் அவனால் கண்டெடுக்கப்பட்ட மரம் நாற்காலியா மாறி இருக்கு. அந்த நாற்காலியை செய்தற்கு அவனிடம் இருக்கக்கூடிய வாள், உளி, பிழைப்புலி இதெல்லாம் தேவை சொல்லணும். அப்படி என்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்றால் படைக்கப்பட்ட இந்த உலகை படைத்தவனாகிய இறைவன் எங்கிருந்து படைத்தான்? இதுக்கு மூல பொருள் எது? இந்த மண்ணை எங்கிருந்து உருவாக்கினான்? தண்ணியை எங்கிருந்து உருவாக்கினான்? இந்த கேள்விக்கு கேட்டு பாருங்க. அதற்கு என்ன அனுமானம் சொல்றோம்? இந்த எச்சம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இரண்டாவது அனுமானம். எப்படி? ஒரு சிலந்தி தான் வசிக்கக்கூடிய வெப் என்று சொல்லக்கூடிய வலைய தன்னுள் இருந்து தோன்றக்கூடிய உமிழ் நீரினால ஈரப்பசையோடு அந்த நெட்ட வலையை பின்னுவது போல, தன்னுள் இருக்கக்கூடிய கர்த்தா தன்னுள் இருக்கக்கூடிய பிரகிருத்தியை வெளியே கொண்டு வந்து அதை உலகமாக படைக்கிறான். ஏன் தெரிகிறோம்? மூணாவது அனுமானத்துக்கு போறோம். ஏன் அவனுள் இருந்து அது படைக்கப்பட்டதுன்னு புரிந்து கொள்ளுகிறோம்னா, அதனுடைய செயல்பாடு முடிந்த உடனே எல்லாம் அவனுள் ஒடுங்கி விடுகிறது. ஆகவே எதனுள் எது ஒடுங்குமோ அதனுள் இருந்துதான் அது ஒங்கச் செய்யும். மூணாவது அனுமானத்துக்கு வந்து, ஆகவே ரொம்ப நிதானமா பேசினா கடவுள் கொள்கையை புரிய வச்சு. ஆகவே இந்த அனுமானம் என்பது மூன்றாக சொல்லப்படும். ஒன்று முதல் அல்லது பொது, அடுத்தது எச்சம், மூன்றாவது முதல். ஆகவே பொது, எச்சம், முதல் என்கின்ற அடிப்படையினால ஒரு அனுமானத்தை கொண்டு நாம் ஒரு தத்துவத்தை விளக்கிக் கொள்ளலாம் அல்லது விளங்கிக் கொள்ளலாம். இன்றோட நிக்கட்டும். இதோட இதுக்கு மேல மேல போனா இன்னும் முதல் இந்த ரெண்டுத்த பிரத்யக்ஷம்னா என்ன, அனுமானம்னா என்னன்னு கொஞ்சம் யோசிக்க தொடங்கும். நமக்கு உண்டான அடிப்படை அறிவை கொண்டு அவ்வளவு. அதுக்கப்புறம் மூணாவது 10 அளவைகளை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏனென்றால் இவைகளை கொண்டுதான் நம்ம உலக அறிவையே புரிந்து கொள்ளும். அதனால
கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் முன்னாடி முடிச்சுட்டேன், தப்பு ஒன்றும் இல்லை, நிதானமாக பார்க்கலாம், சரியா?